ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு டப்ஸ் சின்னதாக செட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சுவலாக பிளாக் கலர் டப்ஸ் இருந்துச்சு, பட் அதுக்கு பதிலாக இது கொஞ்சம் செட் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிஷஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ தண்ணியும் வந்து கிளியர் கட்டாக அது தெரிய மாதிரி தண்ணி மாற்ற வேண்டிய டைம்லேயும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி டப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தண்ணி பார்த்தா தெரியற மாதிரி கலங்கலானாலும் சரி தெரியும், குட்டி போட்டாலும் தெரியும். ஸோ இது மாதிரி டப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் கலர் இது மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், பட் நானே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு வேறு வேறு டப்ஸு கலர் வாங்குவேன். ஓகேங்களா, இதில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்களா, மீனுங்களாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மீன் செட் டப்ஸு வந்து மாற்றுறீங்கன்னா, இல்லை புதுசாக வந்து ஒரு இதை மீன் செட் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி மூடி வைங்க. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எட்டி குதிச்சு மீன் இறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நார்மல் குப்பீஸ்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விலை ரேட் வைஸ் ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஆகாது. நீங்களும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான சில பேர்லாம் வந்துன்னா 500, 600, 700 கப்பீஸில் விற்கிது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து விடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா எட்டு கீது குதிச்சு வச்சுன்னா மனசே விட்டுரும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான மீன்லாம் வாங்குறப்ப கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அதே மாதிரி காஸ்ட்லிங்கிறதோட வந்துன்னா புதுசாக ஒரு மீன் செட் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் வீட்டில் இருந்த மீனாகவே சரி இருந்தாலுமே வந்துன்னா மூடி வச்சுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து இப்போ சின்ன ஸ்பேஸ் தான், இது மாதிரி டப்பில் விட்டு வச்சுருந்தேன் ஒரு மீன் செட்டப்பில், இப்போ சின்னது தான். இதை தாண்டி வந்து நம்ம பெருசாக விட்றப்ப வந்துன்னா மீன் இறந்துச்சு. மீன் இறக்குதுன்னா எப்படின்னா எட்டுக்குச்சி இறந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்குங்க. ஸோ தயவு செஞ்சு புதுசாக ஒரு மீன் டப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உங்கள் இடத்துல வந்து செட் பண்ணி வைக்கிறீங்க, கம்பல்சரி வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. இது தெரிஞ்சுட்டாவே போதுங்க, மீனுங்க வந்து ஈஸியாக வளர்த்துடலாம். க்ளோ அடுத்த அப்படியே ஈஸியாக அடாப்ட் ஆயிரும். ஓகேங்களா, எல்லா மீனும் எட்டி குதிக்க வாய்ப்பு இல்லை, பட் என்னென்னா கம்பல்சரி ஒன்று ரெண்டு மீன் எட்டி குதிச்சியாக இருக்குங்க. எட்டி குதிச்சு உங்களுக்கு இறந்தது கூட தெரியாது, காஞ்சு கருவாடாகி போயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரேராக நடக்கும். ஸோ தயவு செஞ்சு மூடி வச்சுருங்க. ஓகேங்களா, ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.